அனைவருக்கும் வணக்கம் வணிக உலக தொலைக்காட்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் டாக்டர் சந்திரமௌலி சீதாராமன் இந்த வீடியோவானது சேமிப்பு திட்டத்தை பற்றி சொல்லியிருக்கிறோம் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த முழு வீடியோவையும் பார்த்துவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு இதை பகிர்மாறும் கேட்டுக்கொள்கிறேன் இதை சப்ஸ்கிரைப் செய்து மேலும் மேலும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடப்பதற்கு வாய்ப்பளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது சேமிப்பு திட்டத்தை பற்றி சேமிப்பு திட்டத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் தபால் நிலையம் தபால் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி அதில் பல்வேறு ஸ்கீம் உள்ளது அதில் முக்கியமாக நான் ஒரு ஸ்கீமை பற்றி மட்டும்தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் அதை பற்றி தான் நாம் இந்த முது வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அதில் என்னென்ன நன்மைகள் உள்ளது அதை எவ்வாறு நாம் உபயோகப்படுத்த வேண்டும் அது எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியத்துவமாக இருக்கிறது என்பதை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் முக்கியமாக இந்த வணிக உலகம் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அளிக்கிறேன் இந்த வீடியோ மூலம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எவ்வாறு நாம் சேமிப்பை நாம் வாங்கும் சம்பளத்தில் நாம் வாங்கும் சம்பளத்தில் ஊதியத்திலிருந்து எவ்வாறு நாம் சேமித்து வைக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நல்ல நோக்கத்தோடு தான் இந்த வணிக வளம் நிகழ்ச்சி மூலியமாக இதை நான் உங்களுக்கு பகிர்கிறேன் போஸ்ட் ஆஃபீஸ் என்று சொன்ன உடனே மக்களுக்கு தற்பொழுது மிகவும் அரிய ஒரு விஷயமாக உள்ளது காரணம் இந்த ஜென்ரேஷன் வாழ இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே சேவிங்ஸ் என்று தோன்றவுடனே நாம் ஷேர் மார்க்கெட் என்பது தான் திங்க் பண்ணுகிறோம் அடுத்ததாக நம் நினைவுக்கு கோருவதெல்லாம் பேங்க் நம் நினைவுக்கு கோருவதெல்லாம் தங்க சே சேமிப்பு ஆனால் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம் என்பது பல்வேறு விதத்தில் சேவிங்ஸ் பண்ணுவதற்கான நாம் சேமிப்பு சேமிப்பு வைப்பதற்காக பல திட்டங்கள் அதில் உள்ளது அதில் முக்கியமான திட்டம் என்னவென்றால் செல்வமகள் சேமிப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பிரதம மந்திரியால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய திட்டம் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பெண் குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்காக அவர்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பிக்கிறதுக்காக அவர் இருபத்தி ஒரு வயது கடந்த பிறகு அவர்கள் திருமணத்து செலவுக்கோ அவர் உயர்கல்வி படிப்பதற்கோ எவ்வாறு நாம் சேமிப்பு வேண்டும் என்பதற்காக மிகச்சிறந்த ஒரு திட்டமாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ரெண்டு டிசம்பர் ரெண்டாம் தேதி அன்று உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய திட்டம் அது இந்த சேமிப்பு திட்டத்தை சுகன்யா சம்மிதி யோஜனா திட்டம் இதை பார்த்து கொண்டிருக்கும் வீடியோ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பல்வேறு மக்கள் இதை கண்டிப்பாக இந்த சேமிப்பு திட்டத்தில் ஆள் ஏற்கனவே நீங்கள் உருவாக்கியிருப்பீர்கள் இல்லாதவர்கள் தயவு செய்து இந்த வீடியோவை பகிரும்போது இது ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இருக்கும் நாம் செய்யும் சிறு உதவியாக இருக்கும் நம்முடைய நண்பர்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண் குழந்தைகள் உள்ளது பெண் குழந்தைகள் வைத்திருப்பவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு சேமிப்புத் திட்டம் என்பது மிக முக்கியம் நாம் பல்வேறு வங்கிகளிலோ இல்லை நகைகளிலோ நாம் சேமிப்பு வைத்திருக்கிறோம் ஆனால் இந்த திட்டம் எந்த அளவுக்கு உபயோகமாக இருப்பது என்று இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மத்திய அரசு பெண் குழந்தைகளுக்காகவே அஞ்சலகம் மூலியமாக சிறப்பு சேமிப்பு திட்டத்தை இதை அறிமுகப்படுத்தி உள்ளது பத்து வயதிற்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் முக்கியமாக பெற்றோரோ அல்லது காப்பாளர் கார்டியன் என்று சொல்லக்கூடிய காப்பாளர் உதவியோடு இந்த சுகுனியா சேமிப்பு கணக்கை அனைத்து அஞ்சல்களிலும் அனைத்து அஞ்சல்களிலும் துவங்கலாம் இது முதல் முதலாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அறிவு சலுகையாக அறிவித்தபோது பதினோரு வயதுள்ள பெண் குழந்தைகளுக்கு அந்த வருடம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு மட்டும் வரை சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது மேற்கொண்டு ஒரு குழந்தைக்கு ஒரு கணக்கு வீதம் என்று ஒரு குடும்பத்தில் இரண்டு குழந்தைகள் இருந்தால் இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தால் அந்த பெண் குழந்தைகளுக்கு இரண்டு பெண் குழந்தைகளுக்கும் தனித்தனியாக நாம் சேமிப்பு திட்டத்தை தொகுதற்கான ஒரு வாய்ப்பு இதற்கு வாரிசு நியமன வசதியும் கண்டிப்பாக இல்லை கணக்கு துவங்க முதல் தவணை குறைந்தபட்சமாக நாம் ஆயிரம் செலுத்த வேண்டும் என்பதுதான் இதனுடைய முதல் படி அதிகபட்ச முதலீடாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு நிதியாண்டில் நாம் சேமிக்கலாம் இந்த கணக்கில் நூறின் மடங்காக எத் சென்னை முறை வேண்டுமானாலும் சிபிஎஸ் என்ற முறையிலே பக்கத்தில் உள்ள அஞ்சலகத்திலோ இல்லை போ கிராமத்தில் உள்ளதோ இல்லை நகரத்தில் உள்ளதோ ஏதோ ஒரு அஞ்சலகத்திலோ பணம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இதில் அதிகமாக உள்ளது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சாம் ஆண்டு அந்த நிதியாண்டில் ஒம்பது புள்ளி ஒரு பர்சன்டேஜாக இது நிரூபிக்கப்பட்டது இன்று வரை அதே ஒம்பது புள்ளி ஒரு பர்சன்டேஜாக இன்று வரை ரெண்டாயிரத்தி இருபது வரை அதுவே அதுவே தொடர்ச்சியாக உள்ளது ஒம்பது புள்ளி ஒரு பர்சன்டேஜ் என்பது மிகச்சிறந்த ஒரு வட்டி விகிதம்தான் நாம் ஒவ்வொரு குழந்தைக்கும் நாம் வாங்கும் சம்பளத்தில் இருந்து ஒரு ஐநூறு ரூபாயோ இல்லை ஆயிரம் ரூபாயோ மாதந்தோறும் நாம் செலுத்தும் போது அதில் வரக்கூடிய வட்டி விகிதம் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நம்மளுடைய பெண் குழந்தை ஒரு திருமண வயதுக்கு வரும்பொழுதோ இல்லது உயர்கல்வி வெளிநாடுகளில் சென்று உயர்கல்வி படிப்பதற்காக ஏதேனும் ஒரு வீடு கட்டுவதற்காக ஏதேனும் ஒரு சமயத்தில் நமக்கு மொத்தமாக ஒரு ஆறு லட்சமோ ஏழு லட்சமோ இல்லை பத்து லட்சமோ நம்ம தே வேண்டுமென்றால் அதற்கு பல்வேறு இடங்களில் கையேந்துவதற்கு பதிலாக இந்த திட்டத்தின் மூலம் சிறுகுக சிறுக நாம் சேமிப்பும் இந்த பணமானது வட்டியோடு சேர்த்து பல மடங்கில் நமக்கு வருகிறது இதை நாம் இந்த சேமிப்பு திட்டம் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சேவை இந்த கணக்கு துவங்கிய நாள் முதல் பதினானு ஆண்டுகள் வரை பணம் செலுத்த வேண்டும் அதுதான் இந்த திட்டத்திலோடு மிகப்பெரிய ஒரு அம்சம் கணக்கு மேலும் வைத்திருக்கும் பெண் குழந்தையில் பதினெட்டு வயது முடிய வேண்டும் அதுதான் முக்கியம் பதினெட்டு வயது ஒரு பெண் குழந்தை முடிந்த பின்பு கடந்த நிதியான இறுதியில் உள்ள இருப்புத் தொகையிலிருந்து அதிகபட்சமாக ஐம்பது சதவீதம் வரை படிப்புக்காக பணம் எடுத்துக்கொள்ளலாம் என்பது இன்னொரு ஒரு மிக அருமையான ஒரு செய்தி இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இருபத்தோரு ஆண்டுகள் முடிந்த பின்பு கணக்கை முடித்து முதிர்வு தொகையை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது திருமகல் திட்டத்தின் மூலம் தன்னுடைய பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வரும்போது அதை அருமையாக பெற்றுக்கொள்ளலாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் நாம் வாங்கும் இருந்து ஆயிரம் ரூபாய் ஒரு மாதத்திற்கு நாம் பொழுது பன்னெண்டு மாதம் என்று சொன்னால் பன்னெண்டாயிரம் ரூபாய் வருகிறது அது பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகோ இல்லை பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகோ அது வட்டி விகிதம் ஒன்போது புள்ளி ஒன்று சதவீதமாக அந்த வட்டி விகிதம் கணக்கெடுப்பும்போது நாம் கையில் இருக்கக்கூடிய தொகை ஐந்து லட்சத்தி ரொக்கமாக நாம் தோராயமாக நாம் சொல்லுகிறேன் வரும் நம்மளுடைய வசதி தகுந்தோல் ஆயிரமாக இருக்கலாம் மாதம் ஐயாயிரம் இருக்கலாம் மாதம் பத்தாயிரம் இருக்கலாம் ஒரு வருடத்துக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரை ஒரு நிதியாண்டில் நாம் சேமிப்பதற்கான வாய்ப்பு இந்த வாய்ப்பினை நன்கு பயன்படுத்தி உங்கள் வீட்டிற்கு பெண் குழந்தைகளை மறைமுகமாக நாம் இருக்கும் கஷ்டத்திலோ பிற்காலத்தில் அந்த பெண்கள் கஷ்டப்படாமல் இருப்பதற்காகவும் திருமணம் வரும்போது ஒரு தொகையாக மொத்தமான ஒரு தொகையாக இருப்பதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு தான் இந்த சுகன்யா சம்மிதி யோஜனா கணக்கு திட்டம் இந்த செல்லுமைகள் திட்டத்தில் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் நண்பர்களோட குடும்பத்தில் பெண் குழந்தைகள் யாராக இருந்தாலும் தெரிந்திருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் இது ஒரு சிறப்பான வாய்ப்பாக கருதி இதை அவர்களிடம் பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த வணிக உலகம் மூலியமாக உங்களை சந்தித்த விரையில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு சேமிப்பு திட்டத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் உங்களுடைய பேர ஆதரவுக்கு நன்றி தயவு செய்து இதை சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்கள் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் சந்திரமூலி சீதாராமன்